வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் கார்டு வந்து எப்படி வந்து ஆஃப்லைனில் பெறலாம். தற்போதைக்கு ஆன்லைனில் வந்து பண்ணுறதை நிறுத்தி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட நிறுத்திய ஒரு 7 மாதங்கள் ஆயிடுச்சு. ஏற்கனவே அதை பற்றி ஆன்லைனில் கார்டு எப்படி வாங்க சொல்ல வீடியோ போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு இருந்தது. அதுபோல் இந்திய வீடியோவுக்கும் கொஞ்சம் வரவேற்பு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே உறுப்பினர் கார்டு வந்து தற்சமயத்துக்கு வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துக்கணும். உங்கள் ஊரில் இருக்கிற டிஎம்கே ஊராட்சி மன்ற தலைவரையோ, இல்லைனா அதுக்கப்புறம் கிளைக்கழக செயலாளரையோ, அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளர்கள், அது போல் இருக்கணும் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு கூடுதலாக வந்து இந்த டிஎம்கே உறுப்பினர் சேர்க்கை, அதாவது டிஎம்கே எதிரி உறுப்பினர் கார்டே நான் வாங்கலை, இப்போ நான் புதுசாக வந்து சேர்றேன் ஒரு ஆர்வமாக ஒரு பற்றோட்னா அவங்களுக்கு கார்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த படிவம் வந்து அதனுடைய படிவம் தான். இதில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பினர் பதிவு விண்ணப்பத்தாலும் இருக்கும். இது மட்டும்தான் வந்து அந்த ஃபார்ம். இதெல்லாம் ஃபோட்டோ நான் ஆட் பண்ணது. இதில் என்னென்ன கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வரிசையின் இருக்கும், அப்புறம் உறுப்பினர் பெயர் இருக்கும், அதுக்கப்புறம் தந்தை பெயர், அவங்களுடைய வயது, அவங்க ஆணா பெண்ணா, அவங்க வந்து என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்களுடைய முகவரினா, அதுக்கப்புறம் 8வது காலம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க உறுப்பினர் கார்டு என்ன வச்சுருந்தாங்களா அதை பற்றி விவரம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ணணும் அவங்க. அதுக்கப்புறம் 10வது காலம் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண் எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ ரீசனாக அவங்களுக்கு ஒர்க் ஆகிற கைபிஎஸ் எண் வேணும். ஏன்னா வந்து அவங்க வந்து கண்டிப்பாக சில நேரம் கால் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க, அதனால் ஒர்க் ஆகிற ஃபோன் நம்பர் கொடுங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, உறுப்பினர் கார்டு தேவையாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியா ஒன்றிய செயலாளரையோ, இல்லை ஊர் கவுன்சிலர், இல்லை ஊர் தலைவர், அதாவது டிஎம்கேவில் இருந்தாங்கன்னா தலைவர் இல்லை கவுன்சிலர், அதுக்கப்புறம் கிளைக்கழக செயலாளர்கள், அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளர்கள், அது போல அவங்க கிட்டே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் கொடுங்க. ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க தெளிவாக இது போல் ஃபார்ம் வச்சுருப்பாங்க, இந்த ஃபார்ம் தான் அது, இது போல் ஃபார்மில் உங்கள் எல்லா விஷயத்தையும் ஃபில் பண்ணிக்கின்னு சைன் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் பண்ண கார்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே பதிவு பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால் இப்போ 7 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆன்லைன் கார்டில் நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து புதிய உறுப்பினர் சேர்க்கை வந்து கம்பல்சரி ஆஃப்லைனில் மட்டும்தான் தற்சமயத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டும் ஜெராக்ஸும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் பண்ணி நீங்கள் உறுப்பினராக பதிவு பண்ணிங்க. இந்த கார்டு வந்து உங்களுக்கு உடனெல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. இதுதான் தற்சமயத்துக்கு டிஎம்கே உறுப்பினர் கார்டு வாங்கினா இதுதான் வழிமுறைகள். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்